உறுப்புகளும் சார்புகளும் பயிற்சி 1.1 அறிமுகம் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோல மூன்று கணங்களுக்கான கார்டீசியன் பெருக்களின் வடிவியல் விளக்கம் பற்றி பார்ப்போம். இதற்கு முந்தைய வீடியோல இரண்டு கணங்களுக்கான கார்டீசியன் பெருக்களின் வடிவியல் விளக்கம் பற்றி பார்த்தோம். அதாவது ஏன்ற கணம் 0.1 பீன்ற கணம் 0.1 இருந்துச்சுன்னா ஏ கிராஸ் பி, அதாவது ஏ மற்றும் பியோட கார்டீசியன் பெருக்களை நம்ம எப்படி குறிப்பிடுவோம்? 0.0 கணத்துக்குள்ள 0.0, அடுத்தது 0.1, அடுத்தது 1.0, அடுத்தது 1.1 வரிசை ஜோடிகளை நம்ம எழுதுவோம். இதை வடிவியல் விளக்கத்துல எப்படி குறிப்போம்? எக்ஸ் ஒயின்ற தளத்துல 0.0 எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். 0.1 எக்ஸ் ஆக்சஸ்ல 0, ஒய் ஆக்சஸ்ல 1, அப்ப இந்த இடத்துல வரும். அடுத்தது 1.0 எக்ஸ் ஆக்சஸ்ல 1, ஒய் ஆக்சஸ்ல 0, அப்ப இந்த இடத்துல வரும். அடுத்தது 1.1 எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சிலையும் 1, அப்போ 1.1. இதை இணைக்கும் போது நமக்கு ஒரு சதுரம் கிடைக்கும். இரண்டு கணங்களுக்கான கார்டீசியன் பெருக்களின் வடிவியல் விளக்கம். இதே மூன்று கணங்களுக்கான கார்டீசியன் பெருக்களோட வடிவியல் விளக்கம் எப்படி இருக்கும்? ஏன்ற கணம் 0.1, பீன்ற கணம் 0.1, சீன்ற கணம் 0.1 இருந்துச்சுன்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சியோட வரிசை ஜோடிகளின் கணத்தை எழுதுவோம். ஏ கிராஸ் பி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், கிராஸ் சி 0.1. இதோட கார்டீசியன் பெருக்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். 0.0, அடுத்தது 0, ஸோ 0.0.0, அடுத்தது 0.0.1, அடுத்தது 0.1.0, அடுத்தது 0.1.1, அதே போல 1.0.1, அடுத்தது 1.0.0, அடுத்தது 1.0.1, அடுத்தது 1.1.0, அடுத்தது 1.1. இதுதான் ஏ கிராஸ் பி கிராஸ் சியோட வரிசை ஜோடிகளின் கணம். இதை எக்ஸ் ஒய் இசட்ன்ற வழியில எப்படி குறிக்கிறது? ஃபர்ஸ்ட் 0.0.0, 0.0.0, அடுத்தது எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் 0, இசட் அச்சில் 1. எக்ஸ் அச்சில் 0 இங்கே இருக்கு, ஒய் அச்சில் 0 இங்கே தான் இருக்கு, இசட் அச்சில் 1 எங்கே இருக்கும்? 0.0.1. அடுத்தது 0.1.0, எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் 1, இசட் அச்சில் 0. ஸோ அப்போ இந்த இடத்துல குறிக்கணும் 0.1.0. அடுத்தது எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் 1, இசட் அச்சில் 1, அப்போ எங்கே வரும்? ஸோ அப்போ இந்த இடத்துல வரும் 0.1.1. அடுத்தது 1.0.0, எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சிலையும் இசட் அச்சிலையும் 0.0. ஸோ அப்போ 1.0.0, அடுத்தது 1.0.1, எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 0, இசட் அச்சில் 1, அப்போ இந்த இடத்துல வரும் 1.0.1. அடுத்தது 1.1.0, எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சிலையும் 1, இசட் அச்சில் 0, அப்போ 1.1.0 இந்த இடத்துல வரும். அடுத்தது 1.1.1, எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சிலையும் 1, இசட் அச்சிலையும் 1. ஓகே, எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சிலையும் 1, இசட் அச்சிலையும் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல வரும். இந்த புள்ளிகள் அனைத்தையுமே இணைக்கும் போது நமக்கு இந்த ஒரு படம் கிடைக்கும். ஸோ ஏ கிராஸ் பி என்பது இரு பரிமாணத்தில் சதுரத்தின் புள்ளிகளை குறிக்கிறது. இது ஒரு சதுரத்தோட புள்ளிகளை குறிக்கிறது. அடுத்தது ஏ கிராஸ் பி கிராஸ் சி என்பது முப்பரிமாணத்தில் கனசதுரத்தின் புள்ளிகளை குறிக்கிறது. ஸோ ஏ கிராஸ் பி கிராஸ் சி முப்பரிமாணத்தில் கனசதுரத்தோட புள்ளிகளை குறிக்கிறது. இது ஒரு கனசதுரம். பொதுவாக இரண்டு வெற்றிலா கணங்களின் கார்டீசியன் பெருக்கள் இரு பரிணாமங்களை கொண்ட வடிவத்தை ஏற்படுத்தும். அதே போல மூன்று வெற்றிலா கணங்களின் கார்டீசியன் பெருக்கள் மூன்று பரிணாமங்களை கொண்ட முப்பரிமாண பொருளை ஏற்படுத்தும்.